படிக்குதியா? பயந்து ஆங்குள்ளி இது பேசாதே. என்ன கனவா, பயமா, பிரம்மையா? ஐயோ, இது நிஜமா? நிஜம் தான். நான் உன் தம்பி. என்ன கொன்னுட்டாங்க, ஆவியா வந்துருக்க? ஆவியா? ஆவியாரே, ஹலோ, நீங்க அட்ரஸ் மாறி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பக்கத்து வீட்டுல ஒரு ராம இருக்கான், பேரு கோதன் ராம. நான் எங்க அம்மாவுக்கு ஒரே பிள்ளை, எனக்கு தம்பியா கிடையாது. ஐயோ,
கொஞ்சம் நில்லுன்னு. அப்பா சாகுற வரைக்கும் எனக்கும் ஒரு அண்ணன் இருக்கிறதே தெரியாது. அப்பா சாகும் போதுதான் உண்மையை சொல்லிட்டு போனாரு. பயப்படாதுன்னு, நான் சத்தியமா உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீ அம்மா கிட்ட போய் நாம ரெண்டு பேரும் வெட்ட குழந்தைதானா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுட்டு வா. அப்புறமா நான் எல்லாத்தையும் சொல்றேன். என்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்களேன். நான் ஆவியா வந்திருக்கிற அம்மாவுக்கு தெரிய வேணாம். அப்பா செத்ததும் அம்மாவுக்கு தெரிய வேணாம். ஏன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. என்ன சரி, ஹலோ ஹலோ, இப்ப நான் போலாமா? பயந்தாங்குள்ளி. சரி சீக்கிரமா போயிட்டு வா. ரொம்ப தேங்க்ஸ் அம்மா. அம்மா, ஐயோ அம்மா. என்னடா இன்னும் நீ தூங்கலையா? ஐயோ தூக்கம் வரலையே. ஆவிதானே வருது. என்னதே? இல்ல தூக்கம் வராம இப்படி படுத்துட்டு இருக்கும் போது வாய் வழியா கொட்டாய் வருதுன்னு சொன்னேன். எனக்கு இப்ப ஒரு விஷயம் முக்கியமா தெரிஞ்சாகணும். என்ன? நான் உனக்கு ஒரே பிள்ளைதானா? ஏ, நீ என் பிள்ளைதான்? ஐயோ அதுல எனக்கு சந்தேகம் இல்ல. நான் மட்டும்தான் உனக்கு பிள்ளையா, இல்ல உனக்கு பிறந்த ரெட்ட குழந்தைகள்ல நான் ஒருத்தன? சாமு, உனக்கு இது எப்படி தெரியும்? அப்படின்னா? ஆமாப்பா, என் ரெட்ட பிள்ளைகள ஒருத்தன் தான் நீ. உங்க அப்பா இன்னொருத்தியோட வாழ்ந்ததால அவரை விட்டு பிரிஞ்சிட்டேன். அவர் பிரிஞ்சு போகும்போது ரெட்ட பிள்ளைகள ஒரு பிள்ளையை தான் வளர்க்கறதா சொல்லி எடுத்துட்டு போனாரு. இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட மறைச்சேன்னா, உனக்கு உன் தம்பிய பாக்கணும்னு ஆசை வந்து உங்க அப்பாவோட தொடர்பு ஏற்பட்டு என்னை விட்டு நீ விலகி போயிடுவியோன்னு பயந்தேன். உன்னுடைய அன்பும் பாசமும் மட்டுமாவது எனக்கே சொந்தமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ராமு, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? உங்க அப்பாவை பாத்தியா, இல்ல உன் தம்பியை பாத்தியா? இல்ல அவங்க எல்லாம் நான் எப்படி பாக்க போறேன்? யாரோ ஒருத்தர் சொன்னாரு, அதை நான் நம்பல, அதான் உங்ககிட்ட வந்து கேட்டேன். ஆனா எனக்கு கொஞ்ச நாளாவே ஒரு சகோதரர் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. யாரோ என் அண்ணன் அண்ணேன்னு கூப்பிடற மாதிரி கேக்குது. இந்த மாதிரி உணர்ச்சி எல்லாம் ரெட்டையா பிறந்தவங்களுக்கு தான் இருக்கும்னு நான் புஸ்தகத்திலாம் படிச்சிருக்கேன். அதனாலதான் உன்ன கேட்டேன். ஐயங்க, நீ என்னமா சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்ட? இதெல்லாம் தெரிஞ்சதுனால உங்ககிட்ட இருக்கிற அன்பு எனக்கு குறைஞ்சிருவா போது. நீ போய் படு, தூங்க. குட் நைட்.